சூரியனை சுத்திட்டு இருந்த ஒரு சின்ன விண்பொருள் பூமியோட ஈர்ப்பு விசையில சிக்கி ஒரு புதிய நிலவா சில மாசங்களுக்கு இருக்கும். இந்த புதிய நிலா சில மாசங்களுக்கு அப்புறம் பூமியோட ஈர்ப்பு விசையில இருந்து விலகி திரும்ப சூரியனை சுத்த ஆரம்பிச்சிடும். இந்த விண்பொருளுக்கு பேரு 2020 SO. இது ஒரு விண்கல் இல்ல, இது ஒரு ராக்கெட் பாகம். கடந்த செப்டம்பர் மாசம் நாசாவோட பான்ஸ்டார்ஸ் 1 டெலஸ்கோப் ஒரு புதிய விண்பொருளை கண்டுபிடிச்சது. இந்த விண்பொருள் ஒரு வளைவான சுற்றுவட்ட பாதையில பூமிக்கு பக்கத்துல பயணிக்கிறதா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. பூமிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு விண்பொருளை பூமியில இருந்து பாக்குறப்போ பூமி தன்னைத்தானே சுத்துறதால அந்த விண்பொருளோட சுற்றுவட்ட பாதை வளைஞ்ச மாதிரி தெரியும். இந்த விண்பொருள் ஒரு விண்கல்னு நினைச்சு அதுக்கு 2020 SO விஞ்ஞானிகள் பெயர் வச்சாங்க. ஆனா இந்த விண்பொருளை ஆய்வு பண்ண பண்ண அது ஒரு விண்கல் மாதிரி நடந்துக்கலன்றத அவங்க உணர்ந்தாங்க. நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற விண்கற்களோட சுற்றுவட்ட பாதை ரொம்ப பெரிய நீள்வட்டமாகவும் பூமியோட சுற்றுவட்ட பாதைக்கு சாஞ்சா மாதிரியும் இருக்கும். ஆனா 2020 SO சுற்றுவட்ட பாதை பூமியோட சுற்றுவட்ட பாதை மாதிரியே இருந்துச்சு. அதாவது சூரியன்ல இருந்து அதே தூரம், அதே சாய்மானம், அதே வட்ட வடிவம். இந்த தகவல் விஞ்ஞானிகளை யோசிக்க வச்சது. இதை தவிர சூரிய கதிர்வீச்சினால இந்த விண்பொருள் ரொம்பவே பாதிக்கப்படுதுன்றதையும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. ஒரு விண்கல் இந்த அளவுக்கு சூரிய கதிர்வீச்சினால பாதிக்கப்படாது. இந்த தகவல்களை வச்சு 2020 SO சுற்றுவட்ட பாதைய விஞ்ஞானிகள் 1950களில் இருந்து கணிச்சாங்க. இது மூலமா 2020 SO 1960களில் பூமியில இருந்து அனுப்பப்பட்டு இருக்கணும்னு கண்டுபிடிச்சாங்க. இதை வச்சு 2020 SO ஒரு விண்கல் இல்லைன்னு, அது 1960களில் ஏவப்பட்ட ஒரு ராக்கெட்டோட பூஸ்டரா இருக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. 2020 SO உண்மையிலேயே ஒரு ராக்கெட் பாகம்ன்றத கன்ஃபார்ம் பண்றதுக்காக விஞ்ஞானிகள் அதோட ஸ்பெக்ட்ரமை 1960களில் நாசா உபயோகிச்ச ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட ஸ்பெக்ட்ரம் கூட கம்பேர் பண்ணாங்க. ஆனா அது மேட்ச் ஆகல. இதுக்கான காரணம், கடந்த 60 வருஷங்களா சூரிய கதிர்வீச்சினால பாதிக்கப்பட்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் ஃபேக்டரியில இருந்து வெளிவர ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். இதுக்காக 1971 ஏவப்பட்ட ஒரு கம்யூனிகேஷன் சேட்டிலைட்டோட ராக்கெட் பூஸ்டரோட ஸ்பெக்ட்ரமை விஞ்ஞானிகள் 2020 SO ஸ்பெக்ட்ரம் கூட கம்பேர் பண்ணி பார்த்தாங்க. இது ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் ஆச்சு. இதனால 2020 SO 1960களில் ஏவப்பட்ட ராக்கெட் பூஸ்டர்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. சுமார் 60 வருஷத்துக்கு முன்னாடி ஏவப்பட்ட ஒரு ராக்கெட் பூஸ்டர் இவ்வளவு நாளாக சூரியனை சுத்திட்டு 2020 நவம்பர்ல பூமியோட ஹில்ஸ்பியருக்குள்ள வந்து இப்போ பூமியை சுத்த ஆரம்பிச்சிருக்கு. இது அடுத்த 4 மாசங்களுக்கு பூமியை சுத்தும். அதுக்கப்புறம் பூமியோட ஹில்ஸ்பியர்ல இருந்து வெளியே போய் திரும்ப சூரியனை சுத்த ஆரம்பிச்சிடும். விண்வெளி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் கேள்வி இருந்தா கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள்.